செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் பகுதியில் ரயில்வே மேம்பாலப் பணிகளால் அடிக்கடி ரயில்வே கேட் மூடப்படும் நிலையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கந்தன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கந்தன். தற்போது இந்த சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே கேட் அந்த பகுதியில் ஏற்பட்டு வரக்கூடிய இந்த போக்குவரத்து மாற்றங்களுக்கான காரணம் என்ன? சரிதா, வணக்கம். தற்போது செங்கல்பட்டு ஜிஎஸ்டி சாலையில் குறிப்பாக சிங்கப்பெருமாள் கோயிலுடன் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியாக வர அனைத்து வாகனங்களும் போக்குவரத்து நெரிசலுக்கு ஆமை வகுப்பு நகர நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் சிக்னல் அருகே ரயில்வே கேட் அமைந்துள்ளது. இந்த ரயில்வே கேட் வந்து எப்பொழுதுமே மூடியே இருக்கும். ரயில்கள் வந்து அடிக்கடிக்கு செல்வதால் சிறிதுநேரே திறந்திருக்கும். இதனால் அதாவது தாம்பரத்திலிருந்து செல்லும் அனைத்து வாகனங்களும் சிங்கப்பெருமாள் கோயில் ஜங்ஷனில் இருந்து ரயில்வே கேட்டை கடந்து செல்வதற்காக அந்த ஜிஎஸ்டி சாலையில் அணிவகுத்து நிற்பது வழக்கம். அதே போன்று சிங்கப்பெருமாள் கோயில் உள்ளே இருந்து வரும் அனைத்து வாகனங்களும் அதே போன்று உள்பகுதியில் தொடர்ந்து நிற்பதால் அந்த ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தான் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக அந்த ரயில்வே கேட்டை கடப்பதற்காக அந்த மேம்பால திட்ட பணிகள் 15 ஆண்டு முன்பு தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட பணிகள் தற்போது 75% முடிக்கப்பட்டுள்ளது. மேலும் 25% வேலைகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருது. ஆனால் அந்த ரயில்வே மேம்பால பணிகள் ஆமை வரத்தில் தற்போது நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே கேட்டு கடந்துதான் ஸ்ரீபெரும்புத்தூர் ஓட்டட செல்லும் பகுதியாக உள்ளது. இந்த பகுதியில் ஏராளமான தனியார் நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள் அதேபோன்று தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுவதும் கனர வாகனங்கள் தொடர்ச்சியாக செல்வதால் இந்த ரயில்வே கேட்டில் சிக்கி தவித்து வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வகையில்தான் இந்த மேம்பாலம் கட்டப்பட்டது. ஆனால் தற்போது இந்த மேம்பாலங்கள் முழுமையான காரணத்தால் செங்கல்பட்டில் உள்ள அனைத்து வாகனங்களும் சிங்கப்பெரும் வகையில் வந்து தினந்தோறும் சிக்கி தவிர்த்து போக்குவரத்து சிக்கி தவிக்கிறது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். விரைந்து நெடுஞ்சாலைத்துறையினர் இந்த மேம்பாலத்தை உடனடியாக கட்டி மக்கள் பயணிகள் திறந்தால் மட்டுமே சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போக்குவரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என சமூக அலுவலகம் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.